हलो फ्रेंड्स ईसी लर्निंग चैनल मूलमा उम्मीद तरह होंम से निकट रोम महिच्ची नम्बर स्टाडर्डे वो चाप्टर वैसा सीरीसा वीडियोस्टर नम्बर और विषय अंत वरीसल यूनिट नयन नम्बर सीरीसा वीडियोस्टर तमिलना मानोड पुवियल टापिक अंत टापिको कन्फ्यूशन नम्बर वीडियो पाकपर वांग नम क्लास पाकल ओके फ्रेंड्स नम्बर प्रीवियस वीडियो वो नया इंफर्मेशन वो टापिक पी पातर वेलाण्मै एप्डी कालनडै वलर्प्पु एप्डी अदुक्कप्पुरमा वंदु तगवल तोळनुट्पम एंद मादिरि इरुक्कु नीर्मिन उत्पत्ति निलयम एप्डी इरुक्कु अणैक्कट्टु एंद मादिरि इरुक्कु नीर्वलम एप्डी इरुक्कु एल्लात्तैयुमे नम्म रोम्ब डीटेला पार्त्तुट्टोम इप्पो वंदु नम्म मक्कल अडर्त्ति पत्ति तान पार्क्कप्पोरोम मक्कल अडर्त्तिय पोरुत्त वरैक्कुम 2011 वर्षम वंदु ओरु सेंसस् वंदु एडुत्तांग अदायदु ओव्वोरु ऊरुक्कुम वंदु मक्कल तोगै एव्वलो इरुक्कु அப்படின்றத பற்றி ஒரு கணக்கெடுப்படுத்தாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போது தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி பார்க்கும்போது சதுர கிலோமீட்டருக்கு வந்து 555 பேர் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து 2001 எவ்வளோ இருந்தது அப்படின்னா 480 தான் இருந்தது இதே விஷயத்தை வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட மக்கள் அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டேட் வந்து 12th இடத்துல இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் 2011 வருஷத்தில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்போது ஆவரேஜாக நேஷனல் வைடு எவ்வளோ இருக்குது மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது 382 அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 நபர்கள் வந்து வசிக்கலாம் அப்படின்றதான் வந்து சராசரியாக ஆவரேஜாக நம்மளுக்கு கிடச்சிது மெட்ராஸில் மட்டும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர் வந்து இருக்கிறாங்க அப்போது அளவுக்கு அதிகமான மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய மாவட்டமாக திகழக்கூடியது வந்து நம்ம தமிழகத்தில் சென்னை தான் அதுக்கப்புறமா கன்னியாகுமரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை கோயம்புத்தூர் கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சேலம் வேலூர் திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே அதிக மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தில் வந்து ரொம்ப கம்மியான அளவு மக்கள் அடர்த்தி தான் இருக்கும் 288 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருப்பாங்க மற்ற மாவட்டத்தை பார்க்குறப்ப அது வந்து ஒரு மிதமான அடர்த்தியுடைய மாவட்டங்களாக தான் இருந்தது ரிலீஜியன் பார்க்க போகிறோம் ரிலீஜியன் பார்க்கும்போது நம்மளுடைய தமிழகத்தில் வந்து ஹிந்து கிறிஸ்டின் அதுக்கப்புறமா இஸ்லாம்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் மதம் இதுதான் முக்கியமான மதங்கள் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இந்துக்கள் வந்து அதிகமாகவும் அதுக்கப்புறமா கிறிஸ்தவர்களும் அதுக்கப்புறமா இஸ்லாமியர்களும் அதுக்கப்புறமா சமணர்கள் அதுக்கப்புறமா சீக்கிய மதத்தினர் நெக்ஸ்ட்டு புத்த மதத்தினர் இவங்க தான் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த மக்கள் பிற மதத்தை சார்ந்தவங்க அதாவது மேலே நம்ம சொல்லப்பட்ட மதங்களை தவிர்த்தும் சில மதங்களை சார்ந்தவங்கள் வந்து இருக்காங்க இதில் எந்த மதமே குறிப்பிட முடியாத மதத்தை சேர்ந்தவங்களா சில சதவீத மக்களும் இருக்கிறாங்க நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்கள் தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சென்சஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தொகை வந்து நம்மளுக்கு கிடைச்சது இது வந்து நம்ம மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையில் 48.40% தான் ரியர் பை 50% கிராமப்புற மக்கள் தொகை இது மக்கள் தொகையில் வந்து 51% இருந்தது அதாவது பாதிக்கும் மேலே வந்து கிராமப்புற அதாவது மாநில மக்கள் தொகையில் வந்து கிராமப்புற மக்கள் தொகையோட விகிதம்னு சொல்ல முடியாது மக்கள் தொகையோட அளவு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 51% வந்து இருந்தது அப்போ எவ்வளோ சதவீதம் மக்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ரேஷியோ தான் பார்க்க போகிறோம் பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு இணையாக எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது தான் பாலின விகிதம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாலின விகிதம் வந்து 2001 987 இருந்தது அதுவே 2011 996 அதிகமானது இந்தியாவோட பாலின விகிதம்னத்தை பார்க்கும்போது 2001 933 2011 940 வந்து அதிகரிச்சிருக்கு இதுவே மாநில பாலின விகிதத்தை பார்க்கும்போது நம்ம நாட்டோட பாலின விகிதத்தை விட சாதகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு
2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. 32 மாவட்டத்தில் 15 மாவட்டத்தில் வந்து பாலின விகிதம் வந்து 1000 அதிகமாகவே இருக்குது. அதாவது ஆண்கள் விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. இது தான் வந்து 2001 கணக்கெடுக்கும் போது இதே நிலை தான் இருந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே பாலின விகிதம் வந்து சராசரியாக 1000 இருக்குது. 12 மாவட்டத்தில் வந்து 980 1000 வரைக்குமான குறைவான பாலின விகிதம் வந்து இருந்திருக்கு. பாலின விகிதம் வந்து அதிகமுடைய மாவட்டங்கள்னு சொல்லும்போது ஃபஸ்ட் பிளேஸில் நீலகிரி, செகண்ட் பிளேஸில் தஞ்சாவூர். குறைவான பாலினம் உடைய மாவட்டங்களில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து தருமபுரி, செகண்ட் பிளேஸில் வந்து சேலம். நெக்ஸ்ட்டு வந்து கல்வியறிவு விகிதம். கல்வியறிவு விகிதம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழகத்தோட கல்வியறிவு விகிதம் வந்து 80%. ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கேரளா தான். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட கல்வியறிவு விகிதம்னு பார்க்கும்போது 86.77%, பெண்களோட கல்வியறிவு விகிதத்தை பார்க்கும்போது 73.44% இருக்குது. 2001 நடந்த சென்செக்ஸில் வந்து ஆண்களோட கல்வியறிவு 82.42% தான் இருந்தது. பெண்களோட கல்வியறிவு விகிதம் வந்து 64.43% தான். அதுக்கப்புறமா 10 கழித்து எந்த அளவுக்கு கல்வியறிவு விகிதம் வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள். தருமபுரி தவிர மற்ற எல்லா மாவட்டத்துலேயுமே ஆண்களில் 4/3 வந்து படித்தவங்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி 8 மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களில் 3/2 பெண்கள் வந்து படித்தவங்களாக தான் இருக்காங்க. அந்த மாவட்டம் என்னென்ன அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், ஈரோடு, பெரம்பலூர், அது மட்டும் இல்லாமல் அரியலூர். நம்ம கணக்கெடுத்தது வந்து 2011 தான். அதனால் அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. கல்வியறிவு விகிதம்னு பார்க்கும்போது 74.04%. அதில் ஆண்களோட கல்வியறிவு விகிதம், பெண்களோட கல்வியறிவு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தான் வந்து அதிக அளவில் கல்வியறிவு விகிதமுடைய மாவட்டமாக இருக்குது. கம்மியான கல்வியறிவு விகிதமுடைய மாவட்டம் வந்து தருமபுரி தான். அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம்னு சொல்லக்கூடியது வந்து சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட்டு வந்து போக்குவரத்து, அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். சாலைகளோட வகைகள். நம்ம ஸ்டேட்டோட மொத்த சாலையோட நீளம் எவ்வளோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 167,000 km. இதில் 60,628 km வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையால் தான் வந்து பராமரிக்கப்படுது. பொதுத்துறை, அது மட்டும் இல்லாமல் தனியார் கூட்டணி இயக்க திட்டத்தின் மூலமாக தான் மொத்த சாலை திட்டத்தில் 20% பங்களிப்போட இந்தியாவில் 2nd இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் வந்து நம்மளுடைய தமிழகம் தான். தனியார் துறை கூட்டணி இயக்க திட்டம் அப்படின்னா 3PPP சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து சாலைகளோட வகைகள் தான் கொடுத்துருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள், அதுக்கப்புறமா மாநில நெடுஞ்சாலைகள், நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி ஒன்றிய சாலைகள், கிராம பஞ்சாயத்து சாலைகள், வனச்சாலைகள், வணிக ரீதியிலான சாலைகள், வணிக ரீதி அற்ற சாலைகள், இது ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது 2017 எடுத்த ஒரு புள்ளியியல் கையோட இன்ஃபர்மேஷன் தான். இதில் நம்ம நீளத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எத்தனை வகையான சாலைகள் இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே போக்குவரத்து பற்றி தான் பார்க்க போகிறோம். ரயில்வே டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமையகம் வந்து சென்னையில் தான் இருக்குது. அதாவது சவுத்தர்ன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. இப்போ வந்து தெற்கு ரயில்வேயோட வலைப்பின்னல்ல இந்தியாவோட தென் தீபகற்ப பகுதின்னு சொல்லக்கூடிய கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, அந்த பகுதிகள் வரைக்குமே வந்து லென்தன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த இருப்பு பாதையோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 6,693 km தான். இந்த மண்டலத்தில் 690 ரயில் நிலையங்கள் வந்து இருக்குது, அதாவது ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே வலைப்பின்னல் அமைப்பு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, இந்த மாவட்டத்திலிருந்து மற்ற மாநிலங்களை இணைக்கக்கூடிய சந்திப்பு ரயில் நிலையங்களாகவும் இந்த மாவட்ட ரயில் நிலையங்கள் வந்திருக்கு. சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடர்ந்து திட்டம், மெட்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு மே 2017 பாதாள ரயில் இயக்கத்தோடு சேர்ந்து
இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து இன்னும் லென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வான்வெளி போக்குவரத்து தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து 4 முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்குது. சென்னை சர்வதேச விமான நிலையம், மும்பை, அது மட்டும் இல்லாமல் டெல்லி. இந்தியாவில் 3வது பெரிய விமான நிலையமாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு தான். மொத்தம் 4 முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள் பார்க்கும்போது மும்பை, புதுடெல்லி, தமிழ்நாடு, கோயம்புத்தூர், மதுரை, அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லேருந்து பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவோம். தூத்துக்குடி, அது மட்டும் இல்லாமல் சேலம் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த விமான நிலையங்கள் மூலமாக விமானங்கள் வந்து இயக்கப்படும். இதுவும் இந்த விமான நிலையங்கள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை வந்து இணைக்கிறதோட மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொழில்துறையோட அதீத வளர்ச்சி மூலமாக பயணிகளோட போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து ஃபுல்லாகவே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். வருஷத்துக்கு 18% அதிகமான விமான போக்குவரத்து வந்து வளர்ச்சி ஏற்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ன அப்படின்னா 44 நெடுஞ்சாலை தான். இது வந்து ஒசூர்லேருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் 627.2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையை வந்து N785 சொல்லுவாங்க. இது வந்து மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஷார்டஸ்ட் கிலோமீட்டர் தான். இதோட நீளமே பார்த்திங்க அப்படின்னா 38 கிலோமீட்டர். இதுதான் வந்து நாட்டில் கம்மியான நீளமுடைய நெடுஞ்சாலை. நெக்ஸ்ட்டு வந்து நீர்வழி போக்குவரத்து, சென்னை, எண்ணூர், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட 3 முக்கிய துறைமுகங்கள். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சங்க காலத்துலேருந்தே அங்கே வந்து எந்த மாதிரியான வணிக போக்குவரத்து நடந்ததுன்றதை சொல்லியிருப்பாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து இடைநிலை துறைமுகமும், அதை தவிர மித்த பகுதிகளில் 15 சின்ன துறைமுகமும் வந்து இருக்குது. துறைமுகங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக 73 பில்லியன் மெட்ரிக் டன் சரக்கை வந்து வருஷம் ஃபுல்லாக, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து எடுக்கிறாங்க. அதில் இந்தியாவில் வந்து 24% பங்கு வந்து சரக்குகள் வந்து வருஷ ஃபுல்லாகவே வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன துறைமுகங்களும் தமிழ்நாட்டோட கடல்சார் வாரியம் மூலமாக தான் நிர்வகிக்கப்படுது. சென்னை துறைமுகம் வந்து செயற்கை துறைமுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சரக்கு பட்டங்களை கையாளக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். நம்ம நாட்டிலே 2வது நிலையில் இருக்கக்கூடிய பெரிய துறைமுகமே வந்து சென்னை தான். இப்போ வந்து 400,000 வாகனங்களை கையாளக்கூடிய திறனுடைய பிரத்யோகமான ஒரு முனையமே வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. இடைநிலை துறைமுகம்னு சொல்லக்கூடிய எண்ணூர் வந்து சமீபத்தில் பெரிய துறைமுகமாக மேம்படுத்தப்பட்டு தமிழகத்தோட அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளக்கூடிய துறைமுகமாகவும் இன்றளவில் மாறி இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு வந்து தகவல் தொடர்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவல் தொடர்பு அப்படின்னா லெட்டின் வேர்டில் இருக்கக்கூடிய கம்யூனிகேர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து உருவாக்கப்பட்டதான் இந்த தகவல் தொடர்பு அப்படின்ற வார்த்தை. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஷேர் பண்ணுறது, ஷேரிங், பகிர்தல் அப்படின்றதான். தகவல்கள், எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் எண்ணங்களோட பரிமாற்றம், இதைத்தான் வந்து நம்ம தகவல் தொடர்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம். தகவல் தொடர்பை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தனிமனித தகவல் தொடர்பு, இன்னொன்று வந்து பொது தகவல் தொடர்பு. தமிழ்நாட்டில் வந்து 5 மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தலைமையங்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மண்டலமாக வந்து பிரிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் தலைமையகம் சென்னை தான். மேற்கு அப்படின்னா கோயம்புத்தூர், மேற்கு மண்டலம்னா கோயம்புத்தூர், மத்திய மண்டலம்னா சென்ட்ரல் பாயிண்ட் திருச்சிராப்பள்ளி, தெற்கு மண்டலம் அப்படின்னா மதுரை. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்குனா கோயம்புத்தூர், மத்திய மண்டலம்னா திருச்சிராப்பள்ளி, தெற்கு மண்டலம்னா மதுரை. நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ், வணிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்றுமதி, அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி, இது ரெண்டும் தான் வந்து வணிகத்தோட முக்கியமான 2 கூறுகள். ஏற்றுமதி அப்படின்றது வந்து பொருள், அது மட்டும் இல்லாமல் சேவைகளை வந்து வெளிநாட்டு பணத்துக்கு விற்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து ஏற்றுமதி அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
இந்தியாவோட ஏற்றுமதியில் தமிழகத்தோட பங்களிப்பு வந்து 12.2%. இறக்குமதி அப்படின்றது வந்து பண்டம், அது மட்டும் இல்லாமல் சேவைகளை வந்து வெளிநாட்டு உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் இறக்குமதி. தமிழ்நாடு வந்து நிறைய பொருட்களை வெளியே இருந்து உள்ளே வாங்குகிறாங்க, உள்ளே இருக்க பொருளை நிறைய வந்து வெளியே கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு தான் வர்த்தக சமநிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழகத்தோட முக்கியமான ஏற்றுமதிகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வேளாண் பொருட்கள்னு பார்க்கும்போது புகையிலை, தானியங்கள், பருத்தி, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருட்கள் மற்றும் காய்கறிகள். தோல் பொருட்கள்னு பார்க்கும்போது சிறுதோல் பைகள், அதுக்கப்புறம் பணப்பைகள், கைப்பைகள், இடுப்பில் அணியக்கூடிய கச்சை, காலணிகள், அது மட்டும் இல்லாமல் கையுறைகள். இரத்தின கற்கள் மற்றும் நகைகள்னு பார்க்கும்போது விலை மதிப்பு உடைய கற்கள், முத்துக்கள், தங்க நகைகள், கலை மற்றும் அலங்கார பொருட்கள் தான். ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள்னு பார்க்கும்போது காகிதம், ரசாயனங்கள், ரப்பர் மற்றும் கண்ணாடி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட இறக்குமதி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.